Praise the Lord, Kathude Namathukku Mahimai Undavadaga, Devan Ovvoru Naal Ungalai Vazhinadathi Aasirvadhipparaga, Anbana Deiva Pillaye, Indraya Vaarthaikkai Kaathu Kondirukkirathu Kaalile Anbana Deiva Pillaigalai, Ungal Kudumbangalile Porattangal Prachanaigal Ellam Maari, Sandoshamum Samadhanamum Ungal Vaalkaiyil Eppozhudhum Irukka Kadavadhu, Anbana Deiva Janame, Naam Ovvoru Naalum Sathrukkalodu Porattama Irukkirathu Aandavare, En Sathrukkal Enakku Adhigamai Irukkrargal, Enai Virodhamai Paarkkrargal, Enai Pagaikkrargal. நான் ஒரு காரியமும் இல்லை என்று சொன்னாலும் என்னிடத்திலே அவர்கள் என்னை பகைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உன் சத்துருக்கள் உனக்கு சிநேகிதராய் மாறணும்னா நீ என்ன செய்ய வேண்டும் பழிக்கு பழி வாங்குவா என்று சொல்லி நினைக்கிறாயா அல்ல தேவப்பிள்ளையே நீ பழிக்கு பழி வாங்குவா என்று சொன்னா சத்துரு அதிகரித்து கொண்டிருக்கும் ஆகையால் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போவோம் தாமதிக்காமல் நீதிமொழிகள் 16 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசிப்போம் ஒருவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவருடைய சத்துருக்களையும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் அல்லேலூயா அவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தார் உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் இருக்கிற சத்துரு ஒருவேளை உனக்கு பயங்கரமா இருக்கிற சத்துரு அவர் உன் பட்சத்துல வரணும்னா உன் வழிகளை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கணுமா அவருடைய சத்துரு அவனோடு கூட சமாதானமாய் நீ அவருக்கு பிரியமாய் வாழ்ந்துப்பார் அவரை பிரியப்படுகிறது என்ன அவரை தேடுகிறது ஜெபிக்கிறது வேதத்தை வாசிக்கிறது அதிகமாக அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க அவரை நேசிக்க உன் சத்துரு உனக்கு சிநேகிதனாய் மாறுவானா ஹல்லேலூயா எவ்வளோ பெரிய பாக்கியம் உன் சத்துரு உனக்கு சமாதானமாய் தேவன் செய்வாரா எவ்வளோ பெரிய பாக்கியங்க நீ ஒன்றும் செய்ய வேண்டியதல்ல நீ எந்த போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே என் சத்துருக்கள் எனக்கு சமாதானமாய் மாற்றும் என்று அவரை நேசித்துப்பார் அவருக்கு முக்கியத்துவத்தை இயேசப்பாக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துப்பார் உன் சத்துருக்களை தேவன் உனக்கு சமாதானமாய் மாற்றுவாரா இப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஒரு தாய் தகப்படு கூட நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஆமா அவங்க பேசுற அவங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யன்று ஆனா தகப்பன் சொல்லுகிறார் உன்னை என்னை படைத்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையான போதனை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் தேவன் தாமே நீ என்னை நேசி நான் உனக்கு சமாதானமாய் மாற்றுவேன் என்று இந்த சமாதானத்தை சந்தோஷத்தை ஒவ்வொரு நாள் உனக்கு கிடைக்கும் நீ தேவனை நேசித்து பார் கர்த்தர் உன் வாழ்க்கையில ஜெயமான காரியங்களை செய்வாராக ஜெபிப்போமா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே எங்கள் சத்துருக்களை சமாதானமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறபடியா நாங்கள் ஒவ்வொரு நாளும் நேசித்து உங்களை அதிகமாக அன்பு கூறும் பொழுது கர்த்தர் இன்னைக்கு எல்லா சமாதானமாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே அதற்காய் நன்றி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென் பிரைஸ் தி லார்ட்